வணக்கம் விவசாய தோழர்களே. கரண்ட் இல்லாமல் காட்டுப்பன்றி விரட்டும் புதிய முறை பற்றி தான் பார்த்துட்டு இருந்தோம். இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன். இப்போ இதுக்கு வந்து தேவையான பொருட்கள் இவ்வளோ தான், பெருசாலாம் ஒன்றும் தேவைப்படல. 12 வோல்ட் சோலார் பேனல், இது வந்து நார்மலாக சோலார் பேனல் கடை கிடைக்கும், நான் ரெண்டு வாங்கி செட் பண்ணியிருக்கிறேன். அடுத்து வந்து இந்த எஸ்பிவி சார்ஜர், சோலார் பேனல் சார்ஜர்ன்ட்டு ஒன்று கொடுப்பாங்க, இது வந்து ஒரு கண்ட்ரோலரு, நைட்டில் மட்டும் ஆன் பண்ணி கொடுக்கும், டேவானா கட் ஆஃப் பண்ணி கொடுக்கும். இது ஒரு கண்ட்ரோலரு, இது வந்து நார்மலாக அந்த சோலார் பேனல் வைக்கிற கடையில் கிடைக்கும். இல்லைன்னா இந்த ஃபென்சிங், சோலார் ஃபென்சிங் போடுறாங்கல்ல, அவங்ககிட்ட கிடைக்கும். இதில் வந்து ஒரு 3 இன்புட் அவுட்புட் கொடுத்துருக்காங்க. அடுத்து பார்த்தோம்னா இது ஒரு 12 வோல்ட் பேட்டரி, 7.2 AH ஒரு கெப்பாசிட்டி, இதுவே போதுமானது. இதுவே தேவையில்லை, இருந்தாலும் இதை போட்டுட்டோம்னா ஒரு 2 டேஸ் கூட சோலார் கிடைக்கிறாட்டி கூட இந்த பேட்டரியில் வச்சு அவுட்புட் எடுத்துக்கலாம். அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு ஸ்பீக்கர் ஒயர், அது வந்து சோலார் பேனல்லேருந்து இந்த பேட்டரிக்கு வர வரைக்கும். அடுத்து பார்த்தோம்னா இந்த மல்டி கலர் பிளிங்கிங் லைட், பிளிங்காய் பிளிங்காய் எரியும். இது வந்து பார்த்தோம்னா 3 ரூபா வரும் ஒரு லைட், அல்லது 4 ரூபா வரும். இது ஒரு காட்டுக்கு தேவையான மாதிரி 100-200 வாங்கி வச்சுக்கோங்க, இது பெருசாகலாம் ஒன்றும் ரேட் இல்லை. இது நார்மலாக எலக்ட்ரானிக்ஸ் கடையில் கிடைக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த 12 வோல்ட்லேருந்து அந்த பல்ப் வந்து 1 வோல்ட்டுக்காக கெப்பாசிட்டி இருக்குது. இந்த 12 வோல்ட்லேருந்து பேட்டரி அவுட்புட் வருமா, அதை குறைக்கிறதுக்காக 1 சிங்கிள் வோல்ட் ரெசிஸ்டர் ஒன்று வாங்கிக்கணும். அந்த எத்தனை பல்ப் வாங்குகிறோமோ அத்தனை பல்புக்கு ஒவ்வொன்று செட் பண்ணிக்கிற மாதிரி. அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி ஒரு பெயிண்ட் டப்பாவில், பாய் டப்பாவில் மேலே 2-3 வோல்ட்ஸ் போட்டு ஒரு 5 லிட்டர் டப்பாவில் வச்சுக்கிட்டிங்கன்னா காட்டுக்குள்ளே இதையே வச்சு க்ளோஸ் பண்ணிக்கல, தண்ணி ரூம் இந்த மாதிரி எதுவும் தேவையில்லை. இது வந்து என்னென்னா கீழே ஓட்ட போட்டுறாதீங்க, தண்ணி உள்ளே போயிடும். நம்ம தண்ணி இனி கட்டும்போது கூட இப்போ மேலே ஹோல்ஸ் போட்டு வச்சிட்டிங்கன்னா ஒயர் மட்டும் உள்ளே விட்டு உள்ளே பேட்டரி கண்ட்ரோலரில் வச்சுட்டு மூடி போட்டு மூடி வச்சுக்கலாம். நீங்கள் மண்ணுக்குள்ளே கூட போட்டு பதிச்சு வச்சுக்கலாம், நான் அப்படி தான் பண்ணியிருந்தேன். அடுத்து பார்த்தோம்னா இந்த ரெண்டும் வந்து எலக்ட்ரானிக்ஸ் கடையில் வாங்கிக்கிங்க. இதில் என்ன மேட்டர்னா, இதில் வந்து இந்த லென்த்தாக இருக்குது பார்த்திங்கன்னா ஒரு கம்பி, அந்த லென்த்தாக்குறது வந்து ப்ளஸ்ஸு, குட்டையாக இருக்கிறது மைனஸ்ஸு. ப்ளஸ் வந்து இந்த மாதிரி ரெட் கலர் அந்த ஒயரில் தான் கனெக்ட் பண்ணி கொடுக்கணும், மைனஸ் வந்து பிளாக் கலரில் கொடுக்கணும். அந்த லென்த்தாக்குற ப்ளஸ்ஸில் தான் வந்து நம்ம ரெசிஸ்டரை கனெக்ட் பண்ணிக்கணும், சரிங்களா? அது இப்போ கரெக்டாக பண்ணிடுங்க, திருப்பி கொடுத்தீங்கன்னா எரியாது. இப்போ இந்த மாதிரி நார்மலாக கையிலேயே கூட ரெஜிஸ்டரை வந்து அந்த லென்த்தாக்குற கம்பியில் வந்து முறி கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது ரெடி, அதாவது 12 வோல்ட் கொடுத்தோம்னா அப்படியே ஒர்க் ஆகும். இது மாதிரி வந்து ஒவ்வொரு பல்பையும் நீங்களே தனித்தனியாக வந்து ஒரு ரெஸ்ட்ரு ஒரு பல்பு அந்த மாதிரி செட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து இந்த பல்போட எண்டில் வந்து இன்னொரு சின்ன ஒயரோ கம்பியோ கட்டி போட்டு வச்சுக்கணும். எதுக்குன்னா இந்த கட்டு கம்பியில் வந்து கட்டுறக்காக, இந்த மாதிரி ஒரு சின்ன ஒயிட் கலர் ஒயர் கடையில் கிடைக்கும், அந்த மாதிரி வாங்கி இந்த மாதிரி வந்து மைனஸில் வந்து அந்த ஒயரை கொடுத்து வச்சுக்கோங்க, அதாவது சின்ன குட்டையாக இடத்துல. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, இது வந்து கையில் முறுக்கிட்டு இருந்தால் வந்து லூஸ் கனெக்ஷன் ஆக வந்துட்டு சால்டர் வச்சுட்ருக்குறேன். அதே மாதிரி அந்த 2 ரெஸ்டரையும் அந்த பல்பையும் ஒன்றா வச்சு நம்ம நார்மல் சால்டர் வச்சு லைட்டாக சால்டர் பண்ணிட்டோம்னா அது அப்படியே கிடக்கும், ஒன்றும் ஆகாது. நம்ம கட்டும் போதும் ஒரே யூனிஃபார்மாக ஸ்ட்ரைட்டாக நிற்கும் அந்த கம்பியில் கொண்டு காட்டில் கட்டும்போது, அதுக்காக பார்த்துக்கோங்க. அடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி சொட்நீர் ப்ளைன் லெட்டர் அல்லது வந்து ஏதோ ஒரு லெட்டர், பழைய சொட்நீர் பைப் இருந்தால் துண்டு துண்டாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. எதுக்குன்னா நம்ம லைன் வந்து கொடுக்கும்போது அது வந்து இரும்புலையோ அல்லது எதுலேயும் இறத்தப்படாமல் அந்த கட்டுக்கம்பியில் கோர்த்து கட்டுறக்காங்க. இப்போ இந்த சோலார் பேனலை வந்து ஒரு 3000 ரூபா அந்த மாதிரி ரேட்டில் வாங்கினோம். நாங்கள் வந்து இங்கே மேட்டுப்பாளையம் ஃபாரஸ்ட்டு பக்கத்தில் இருக்கிற ஒரு ஹார்ட்வேர்ஸில் வாங்கினோம். இதோட கெப்பாசிட்டி எல்லாம் போட்டு பார்த்துக்கோங்க. நார்மலாக ஏதோ எந்த பேனலாக தான் பரவாயில்ல, 12 வோல்ட் பேனல் அவுட்புட் கிடைக்கணும் அவ்வளோதான். ஒரு பேனல் இருந்தாலே போதும், அந்த பேட்டரி சார்ஜ் ஆகிக்கும், மற்றபடிக்கு ஒன்றும் தேவையில்லை. இதுக்கு 2 பட்டா துண்டு நம்மளே செட் பண்ணிக்க வேண்டியதுதான், அந்த பேனல்லையே ஹோல்ஸ் கொடுத்துருப்பாங்க, அந்த ஹோல்ஸில் போட்டு இது மாதிரி 2 போல்ட்டை போட்டு முறுக்கிட்டு நம்ம கையில் என்ன கிடைக்கிது அதை தானே பண்ண முடியும், தனியாக வந்து எல்லாம் போய் காசு கொடுத்தலாம் வாங்கிட்டு இருக்க முடியாது. நான் இதுக்காக வாங்கினது வந்து என்னென்னா, அந்த ஒரு ஸ்டெப் கிளாம் அப்படிம்பாங்க, நம்ம பைப்பு வீட்டுக்கெல்லாம் பைப் லைன் பண்ணும்போது செவத்துலேருந்து கொஞ்சம் தள்ளி வர மாதிரி அந்த ஸ்டெப் கிளாம் ஒன்று வாங்கி எக்ஸ்ட்ரா போட்டுக்கணும். பார்த்தோம்னா இப்போ 2 பேனல் லூப் படிச்சிருக்காங்க, லூப் படித்தோம்னா அந்த ப்ளஸ்ஸுக்கு ப்ளஸ்ஸு மைனஸ் மைனஸ் கொடுத்துட்டு ரெண்டுலேருந்து சேர்த்து ஒரு அவுட்புட் எடுத்துக்கணும். இந்த யூக்கெலாம் பார்த்திங்கன்னா ஒரு பைப் நிறுத்தி அந்த பைப்பில் இதை மாட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சு. இந்த மாதிரி இப்படி வச்சுட்டு ஒரு நார்மல் 3/4 இன்ச் பைப்பு அந்த மாதிரி இரும்பு பைப்பு இருந்துச்சுன்னா நெட்டி
மேலே ஒரு 4-5-6 அடி ஹைட்டில் மாட்டினா தான் கொஞ்சம் நல்லா சன்லைட்டு தென்னமரம் அந்த மாதிரி மறைக்காமல் இருக்கணும். காலையிலேருந்து பொழுதா மட்டும் அதில் வந்து கரண்ட்டு சப்ளை கிடைக்கணும், அதாவது வெளிச்சம் கிடைச்சா தான் சப்ளை கிடைக்கும். பாருங்கள், இப்போ இது பேட்டரியில் கனெக்ஷன் கொடுத்தோன்னே இந்த சோலார் பேனலோட சார்ஜர் வந்து ஒர்க் ஆகிருக்க ஆரம்பிச்சிடும். ஆல்ரெடி பேட்டரி கொஞ்சம் பவர் இருக்குது, மாதிரி ப்ளஸ் மைனஸ் மட்டும் கரெக்டாக கொடுத்துங்க, மாற்றி கொடுத்தீங்கன்னா ஒர்க் ஆகாது, அவ்வளோதான். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா அது சார்ஜ் ஆகுதா இல்லையா, லோ வோல்டேஜு, இப்போ பேனல்லேருந்து சார்ஜ் ஆகுதா, அடுத்து பார்த்தோம்னா இதோட 3 அவுட்புட் கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து பேட்டரியில் கனெக்ஷன் பண்ணணும், ஒன்று வந்து சோலார் பேனல் கொடுக்கணும், ஒன்று வந்து அவுட்புட் கொடுக்கணும் லைட்டுக்கு. இவ்வளோ தான் மேட்ரு. இதில் இது வந்து எல்லாம் அவையில கனெக்ட் பண்ணி தர்றாங்க, இல்லை நாம் கூட கனெக்ட் பண்ணிக்கலாம், பெரிய விஷயமில்ல, ஒன்றுமில்ல, அதுலேயே எல்லாம் ஒட்டி கொடுத்துட்றாங்க. ஒன்றும் பெரிய சாட்டெல்லாம் ஆகாது, நம்ம பார்த்து கையில் கூட வச்சு செக் பண்ணிவிட்டு முறிக்கலாம். இப்போ இந்த லைட் இருக்கு இல்லைங்களா, அதில் வந்து அந்த ரெஸ்டர் கனெக்ட் பண்ணியிருக்கோம்ல, அந்த டையோடு கனெக்ட் பண்ணிக்கிற இடத்துல வந்து ப்ளஸில் கொடுக்கணும், அந்த ஒயர் ஜாயின் பண்ணியிருக்கோம் இல்லையா அதை வந்து மைனஸில் கொடுக்கணும். அப்போ வந்து இந்த மாதிரி தெரியுது பார்த்தீங்களா, ப்ளிங்காயி இந்த மாதிரி லைட் எரிக்க ஆரம்பிச்சிடும். இது பகல்னால் இப்படி தெரியுது, நைட்டாக வந்து இன்னும் பட்டாசாக இருக்குது. இன்னொரு வீடியோ போட்டிருக்கிறேன், அதில் பாருங்கள் தெளிவு அந்த லைட் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு காமிச்சிருப்பேன். இந்த எஸ்பிவிங்கிறது வந்து சோலார் பேனலுக்கு போகிற ஒயரு. அடுத்து வந்து அப்போ கனெக்ட் பண்ண உடனே சோலார் சார்ஜிங்னு வந்து சொல்லிங்களா, அந்த க்ரீன் கலர் லைட் எரிக்க ஆரம்பிச்சிடும். அடுத்து பார்த்தோம்னா பேட்டரி, அது வந்து பேட்டரிக்கு போகிற ஒயரு இந்த லாஸ்ட்டு. பேட்டரியில் ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுத்தீங்கன்னா ஓகே. இப்போ அதில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீ கழட்டின உடனே ஒரு சவுண்ட் கேட்குறது பார்த்தீங்களா, தர்றேன். அப்போ வந்து என்னென்னா அவரோட சார்ஜர் செட்டப் வந்து ப்ராப்ளமாக இருக்குது, அதாவது ஒயர் வந்து கனெக்ஷன் இல்லை அப்படிங்கிறத காட்டி கொடுத்துரும். அடுத்து பார்த்தோம்னா லோடு இருக்கா இல்லையானுங்க கூட அதில் மென்ஷன் பண்ணி காமிச்சிடும். பாருங்கள், இந்த ரெட் கலர் தான் வந்து ப்ளஸ்ஸு, அந்த பிளாக் வந்து மைனஸு. அப்போ என்ன பண்ணணும்னா அந்த ரெட் கலர் ஒயரையும் அந்த டயோடு இருக்கிற எண்டு அந்த ரெஸ்ட் வச்சோம் இல்லையா அந்த எண்டையும் கனெக்ஷன் பண்ணணும்னா, அடுத்து இன்னொரு எண்டை வந்து மைனஸ் அந்த பிளாக் ஒயரில் கனெக்ட் பண்ணி கொடுத்தோம்னா இப்போது இந்த பல்ப் ஒர்க் ஆகும். இதே மாதிரி தான் கார்டு ஃபுல்லாக செட் பண்ணணும். எப்படி செட் பண்ணணும்னா நான் காட்டுறேன் பின்னாடி. கட்டுக்கம்பியை வாங்கி ரெண்டு லைன் தோட்டம் சுற்றியும் கட்டி விட்டுட்டு ஒரு குச்சி குச்சி நிறுத்தி கட்டி விட்டுட்டு அந்த குச்சியில் முட்டாமல் இருக்கிறக்காக அந்த சொட்டு நீர் ப்ளைன் லேட்டர் போட்டு கட்டிட்டிங்கன்னா மழை பெஞ்சால் கூட ஒன்றாகாது, மழையிலையும் ஒர்க் ஆகிக்கலாம். இது வாட்டர் ப்ரூஃப் தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி அண்ணி கொடுத்தீங்கன்னா இப்போது எழுதி பார்த்தீங்களா இந்த மாதிரி வந்து ஒர்க் ஆகிறக்க ஆரம்பிச்சிடும். இது வந்து ஒரு 5 அடிக்கு ஒரு பல்ப் போட்டால் சிறப்பாக இருக்கும். ஏன்னா வந்து சின்ன சின்ன கேப் கூட இல்லாமல் இருட்டாகாமல் இருந்தால் போதும், பண்ணி வந்து வெளிச்சம் பிளிங்காய் பிளிங்காய் வரனால அது வந்து கிட்ட வர்றதில்லை. இவ்வளோதான் மேட்ரு. பாருங்கள், அந்த சோலார் பேனல்லேருந்து வர லைனு வந்து கட் ஆஃப் பண்ணோம்னா, கட் பண்ணணும்னா இங்கே வந்து ஒர்க் ஆகும், அதாவது நைட் ஆகிடுச்சுன்னா இது ஆன் ஆயிடும். திருப்பி சோலார் பேனல்லேருந்து பவர் வரும்போது இந்த லைட் எரியாது, ஆஃப் ஆயிடும். அதாவது காலையில் பகலாயிடுச்சுன்னா சோலார் பேனல்லேருந்து சப்ளை வரும்போது இந்த லைட் ஆஃப் ஆயிடும். நான் உங்களுக்கு அந்த ஒயரை லூஸ் பண்ணி காட்டுறேன். இவ்வளோ தாங்க மெத்தடு. இந்த சோலார் சார்ஜர் இல்லாமல் கூட நீங்கள் டைரெக்டாகவே யூஸ் பண்ணலாம், பட் டெய்லியும் அதை வந்து காலையிலையும் நைட்டும் போய் நீங்கள் வந்து அதை மேனுவலாக ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருக்கும். வேறு ஒன்றும் இல்லை, அந்த ஒயரை மட்டும் சோலார் பேனலேருந்து ஒயரை மட்டும் பேட்டரியில் கொடுத்து வச்சுட்டு வரணும், நைட்டுக்கு போய் அதை வந்து இந்த மாதிரி கட்டுக்கம்பியை கட்டிக்கிற இடத்துல அதை கனெக்ஷன் கொடுத்தீங்கன்னா ஓகே. பாருங்கள், இப்போ இந்த ரெண்டு லைன் மேலே ஒரு லைன் கீழே ஒரு லைன் தோட்டம் ஃபுல்லாக கட்டியிருப்பீங்க, அந்த கட்டின இடத்துல வந்து மேலே என்ன பண்ணுறீங்கன்னா ரெஸ்டரை வந்து சுற்றி விட்ருங்க. அந்த ரெஸ்டரில் வந்து பல்பு வந்து அந்த கம்பியில் முட்டிடக்கூடாது பார்த்திங்களா, ரெசிஸ்டர் மட்டும்தான் அந்த மேலே இருக்கிற லைனில் முட்டியிருக்கணும், கீழே இருக்கிறது வந்து மைனஸ், அதை வந்து அந்த ஒயரோட இன்னொரு இடத்துல சுற்றி விட்ருங்க. இப்போ இது வந்து என்னன்னா நீங்கள் வந்து ப்ளஸ் மைனஸ் கரெக்டாக கொடுங்க, மாற்றி கொடுத்தாலும் ஒன்றும் ஆகாது, பட்டு லைட் ஒர்க் ஆகாது. மேலே இருக்கிறதுல பேட்டரியிலேருந்து வர்ற, அதாவது சோலார் பேல் கண்ட்ரோல்லேருந்து வர்ற ப்ளஸ்ஸு, கீழே வந்து மைனஸ். இதை குறிச்சி என்ன அட்வான்டேஜ்னா யாருக்கும் எந்த தீங்கும் கிடையாது. வந்து குழந்தையில தொட்டாலும் ஒன்றாகாது, ஆடு மாடு நாய் பூனைக்குட்டி எது போனாலும் ஒன்றாகாது. இது வந்து 12 வோல்ட் லைட் பவர் தான், அது ஒன்றும் செய்யாது. தேங்க்யூ.
இதையெல்லாம் செக் பண்ணி பார்த்துட்டு கால் பண்ணுங்கள், டவுட்னா கேளுங்கள், சொல்கிறேன். தேங்க்யூ.